And this is the ninth day of our webinar. So in this session, we are just going to see the vocabularies related to emotions, right? So this is a topic we are going to have today. And I'm really happy to welcome Assistant Professor of English, Thanga ma'am. Welcome, ma'am. Now the session is being handed over to Thanga ma'am. You shall take over. Thank you. Thank you, sir. Good morning, everyone. Am I audible to everyone? Yes, Thangam. Audible. Good morning. Good morning, ma'am. Good morning, ma'am. Thank you, ma'am. Okay, today in this webinar, we are going to see about vocabulary related to feelings and expressions, okay, emotions. And I want somebody to answer. Hello? Okay, I want anyone to answer, what do you mean by vocabulary? Hello? 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 Please, anyone answer? Sujita ma'am, you shall mute ma'am. Okay, I'm asking somebody to answer, what do you mean by vocabulary? Can unmute yourself and you can answer now. Hello. Hello. Yes, ma'am. What do you mean by vocabulary? Synonyms, antonyms. It is known as vocabulary. Okay, thank you for the answer. Okay, vocabulary is nothing but a group of words or a collection of words which is known by a particular person which he uses or speaks or he knows. Okay, அதாவது vocabulary அப்படினா என்னது அப்படினா ஒரு ஹியூமன் பீயிங்க்கு எவ்வளவு வேர்ட்ஸ் தெரியும் அவங்க எவ்வளவு வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறதா வி டர்ம் தட் ஆஸ் vocabulary. Okay, so today we are going to see vocabulary is related to feelings and emotions. Okay. லாஸ்டா எல்லாரும் இன்னைக்கு ஒரு புது வெக்காபுலரி படிச்சீங்க. வெக்காபுலரி இஸ் அ நியூ வேர்ட் டு டெவலப் அவர் செல்ஸ். அப்படிதான் நம்ம ஆல்ரெடி ஜென்ரலா யூஸ் பண்ற வேர்ட்ஸுக்கு ரிலேட்டடா வேற ஏதாவது நியூ வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்றதுதான் வெக்காபுலரி அப்படின்னு சொல்றோம். சோ இன்னைக்கு லாஸ்டா எல்லாரும் ஒரு புது வேர்ட் வந்து கத்துக்கிட்டீங்க. கேன் எனி ஒன் ஆன்சர் பிளீஸ்? அது வந்து நேத்தா இருக்கலாம், இல்ல டே பிஃபோர் எஸ்டர்டேயா இருக்கலாம், டூ இயர்ஸ் பேக்கா இருக்கலாம். ஏன்னா நம்ம டெய்லி வந்து நியூ வேர்ட்ஸ் வந்து நிறைய பாக்குறோம். பட் அது வந்து இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்குதா, நம்ம இன்னைக்கு வரைக்கும் அதை யூஸ் பண்றோமா அப்படிங்கிறதுக்காக நான் ஆஸ்கிங். ஜஸ்ட் அது என்னைக்கு தெரிஞ்சதாவும் இருக்கலாம். ஓகே, ஆன்சர் கேன் அன்மியூட் அண்ட் ஆன்சர். கடைசியா நீங்க என்னைக்கு ஒரு வெக்காபுலரி வந்து லேர்ன் பண்ணீங்க, அது என்ன வெக்காபுலரின்னு ஷேர் பண்ண முடியுமா? இங்க ஆன்சர் பண்றீங்களா? லாஸ்டா படிச்சீங்க ஜார்க்கண்ட். ஓகே, வாட் யூ பீப்பிள் டு அன்மியூட் அண்ட் ஆன்சர். சோ ஓகே, நேத்து படிச்சது இன்னைக்கு ஞாபகம் இருக்குது. இதுக்கு முன்னாடி இல்ல ஒன் வீக் பிஃபோர், ஒன் இயர் பிஃபோர் அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு நியூ வேர்ட் வந்து லேர்ன் பண்ணீங்க, அந்த வேர்ட் இப்ப ஞாபகம் இருக்குதா உங்க யாருக்காவது? ஓகே, ஆம் ஐ ஆடிபிள் டு எவ்ரிவன் மேம்? ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஓகே, வாட் யூ பீபிள் டு ஆன்சர். ஓகே, நேத்து ஒரு வேர்ட் கத்துக்கிட்டீங்க, சோ யூ பீபிள் ரிமெம்பர் தட் பிகாஸ் நேட் படிச்சனால ஞாபகம் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒன் வீக் பிஃபோர் இல்ல ஒன் இயர் பிஃபோர் நீங்க இந்த வேர்டை வந்து நான் கத்துக்கிட்டேன் மேம், அது இன்னும் ஞாபகம் இருக்குது அப்படின்ட்டு சொல்ற மாதிரி ஏதாவது வேர்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? She have the answer, please unmute yourself and answer.
ma'am. Excuse me, ma'am. ஆ ஆன்சர் பண்ணுங்க மேம். குவாரண்டைன்ன்றது எனக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் தெரியும் அதோட மீனிங்கே. லாக் டவுன்ன்றது ஓகே, அதுவே எனக்கு புது வார்த்தை. ஆ ஓகே ஓகே, थैंक यू थैंक यू थैंक यू फॉर द ஆன்சர். வேற ஏதாவது புதுசா எதுவும் படிச்சிங்களா? அதாவது இப்போ இல்ல, 1 வீக் பிஃபோர், 1 இயர் பிஃபோர், ரொம்ப நாளைக்கு முன்னாடி படிச்ச ஒரு வேர்ட், ஒரு கத்துக்கிட்ட ஒரு வேர்ட் இப்போவும் ஞாபகம் இருக்குதா அப்படின்னு நான் கேக்குறேன். அது எப்ப படிச்ச ஒரு 1 வீக் 1 இயர் அந்த மாதிரி? ரொம்ப முன்னாடி எல்லாம் நீங்க ஒரு நியூ வேர்ட்ஸ் வந்து நம்ம எப்பவுமே கத்துக்கிறோம் அப்படித்தானே? இப்போ டெய்லியும் கத்துக்கிறோம், அதே மாதிரி 1 வீக் இல்லைன்னா 1 இயர் பிஃபோர் கத்துக்கிட்ட வேர்ட் இப்பவும் ஞாபகம் இருக்குதா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? நான் ஆஸ்கிங். ஓகே, வை விஸ் இட் இட் மே கம் டு ரிமைண்ட் மேம். ஓகே, பட் இப்ப ஏதாவது ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இல்லையா? ஏதாவது கரெக்டா நீங்க ஏதாவது பார்த்தா ஞாபகம் வரும், நம்ம அதோட ரிலேட்டடான திங்ஸ் பார்த்தாலே ஞாபகம் சொல்றோம். பட் எதுவுமே இல்லாம சில வேர்ட்ஸ் வந்து நம்ம மைண்ட்ல அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அந்த மாதிரி சில வேர்ட்ஸ், சில இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ட்ஸ் இல்லைன்னா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் தப்போ தெரிஞ்ச வேர்டா இருந்துச்சு அப்படின்னா நம்மளை விட்டு எப்பவுமே மறக்காது அப்படிதானே? எனி பீப்புள் சே தட் வேர்ட். ஆ ஓகே, தட் லாஸ்ட் செஷன்ல மேம் ஹேண்டில் பண்ண ஒரு வேர்ட் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ அம் சேயிங் திஸ் வேர்ட். ஓகே, ஐ ஹோப் தட் எவ்ரி ஒன் ஹஸ் சீன் திஸ் நண்பன் ஃபிலிம். பாத்திருக்கீங்களா எல்லாரும்? Yes, ma'am. Hello? அதுல ஒரு சீன் வரும், உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குதா? அந்த ஹீரோயின் வந்து ஒரு அவங்களோட ஃபியான்ஸோட ஒரு வாட்ச் வாங்க போயிருப்பாங்க. அப்ப அவங்க வாட்ச் வந்து தொலைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லல, அந்த ஃபியான்ஸ் வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க அப்படிதானே? என்னது அந்த 4 லட்சம் ரூபாய் வாட்ச் தொலைச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல, அவங்க என்ன சொல்லுவாங்க? This reaction of you is just disgusting அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்களா? Yes, ma'am. What do you mean by that word disgusting? Hello? So do you people know the meaning of that word disgusting? எரிச்சல், அருவருப்பு. Hello? Can you unmute yourself, sir? Irritating, ma'am. Okay, somewhat related to irritating, but the actual meaning of this word is disgusting is nothing but really shock. Okay, அதாவது நம்ம ஒருத்தனை கிட்ட இருந்து அந்த ரியாக்ஷன் வந்து நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் அப்படித்தானே? இப்போ அந்த ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சீன்ல அந்த வாட்ச் வந்து எவ்வளவு காஸ்ட்லியான வாட்ச் இல்ல, அந்த மாதிரி ஒரு திங்க யாராவது நம்ம வந்து சும்மா அதை எவ்வளவு கேர்ஃபுல்லா பார்ப்போம். ஸோ அந்த ஆக்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, யாருமே ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஆக்ட் அப்படின்னா ஒரு ரியலி ஷாக்கிங்கான ஆக்ட் அப்படிங்கிறது வந்து டிஸ்கஸ்டிங். ஓகேவா? ஸோ அந்த மீனிங் வந்து அந்த வேர்டோட மீனிங் வந்து அதுதான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது நம்ம வேர்ட்ஸ் வந்து நம்ம ரிலேட்டடா யூஸ் பண்ணோம், இங்கேயாவது பார்த்து இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்னால நம்ம ஒரு வொகாபுலரி வந்து நம்ம லேர்ன் பண்ணோம் அப்படிதான் நம்மளோட மைண்ட் ஈஸியா ரெஜிஸ்டர் ஆகும் அப்படிதானே? இல்லை அப்படின்னா டெய்லியும் தான் நம்ம வந்து சோ மெனி வேர்ட்ஸ் வியா லேர்ன், பட் எல்லா வேர்ட்ஸுமே நம்மளுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகுமா அப்படின்னா வில் ஃபார்கெட். ஏன் ஃபார்கெட் ஆகுது? நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிதானே? வைல் யூஆர் ஸ்பீக்கிங் வி ஹாவ் டு யூஸ் இட் ரெகுலர்லி. ரெகுலரா யூஸ் பண்ணா மட்டும்தான் அந்த வேர்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகும் அப்படிதானே? சரி, ஓகே, வை யூ பீப்புள் திங்க் தட் வி ஹாவ் டு லேர்ன் சோ மெனி நியூ வேர்ட்ஸ்? வெக்காபுலரி எதுக்கு நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், நிறைய நியூ வேர்ட்ஸ் கத்துக்கணும்னு எல்லாரும் எதுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் பண்றாங்க? கேன் யூ பீப்புள் ஆன்சர்? ஓகே, டு கம்யூனிகேட் தான் நம்ம எப்பவும் யூஸ் பண்ற சாதாரண நார்மலான வேர்ட்ஸை யூஸ் பண்ணா போதாதா? நம்ம பேசுறதா அடுத்தவங்களுக்கு புரியும் அப்படித்தானே? அதுக்கு நியூ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும், வேற வேற டிஃப்ரெண்ட் வெக்காபுலரி யூஸ் பண்ணணுங்கிற அவசியமே இருக்காது அப்படித்தானே? நம்ம ஜென்ரலா பேசினாலே எவ்ரி ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூஆர் ட்ரைங் டு சே. சோ வை வி ஹாவ் டு லேர்ன் திஸ் வெகாபுலர்? எதுக்கு நம்ம கத்துக்கணும்? ஃப்ளூயன்ட் இன் இங்கிலீஷ் மேம். அதான் எதுக்காகன்னு கேக்குறேன். ஃப்ளூயன்சியா பேசுறதுக்காக. ஃப்ளூயன்சியா பேசுறதுக்காக, ஓகே, நம்ம வந்து கத்துக்கிறோம். சரி, எதுக்காக நம்ம வந்து இங்கிலீஷ்ல ஃப்ளூயன்சியா பேசணும்? வேற ரீசன்ஸ் என்னெல்லாம் இருக்கு? இம்ப்ரூவ் அவர் நாலேஜ், ஓகே, to express our feelings, okay. So, for example, இப்ப வந்து வெக்காபுலரி எதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, எல்லாருமே இப்ப வந்து என்ன பண்றோம், 12th வந்து படிச்சுட்டு இருக்கீங்க, ஆஃப்டர் தட் யூ வில் கெட் அ டிகிரி, ஓகே, அப்படிதான் காலேஜ் போய் யூ வில் கெட் அ டிகிரி, அண்ட் ஆஃப்டர் தட் யூ வில் கோ ஃபார் அன் இன்டர்வியூ அப்படிதானே? இன்டர்வியூக்கு போனா வாட் வில் ஹேப்பன்? எல்லாருமே இப்ப இன்டர்வியூ போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிளாஸ்ல வந்து 40 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 40 மெம்பர்ஸ் ஆர் ஆல்சோ அட்டனிங் அ சேம் இன்டர்வியூ, ஒரே இன்டர்வியூக்கு போறோம். அங்க போனோம்னா ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வாட் தே வில் பி ஆஸ்கிங் யூ பீப்புள்?
Okay, I want you people to answer. Interview la first question ponaona enna kekpaanga modha modhala enna kekpaanga okay the first question will be asked to everyone is introduce yourself okay appo ellarume nam introduce how we people will be introducing ourselves okay I am Tangam and I have completed my 12th standard in the school and I have completed my degree in this college everyone will be saying the same answer appidana vena avangaloda peru avanga padicha school name avangaloda college adu vena change aga mostly our hobbies will be same and most of the things will be similar to everyone expressing appidana ஒன்னு ரெண்டு சேஞ்சஸ் பண்ணா இருக்கலாமே தவிர எவ்ரி ஒன் வில் பி சேஞ்ச் த சேம் அப்படிதான் குவாலிபிகேஷன்ஸா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் அது மட்டும்தான் சேஞ்ச் ஆகுமே தவிர த வேர்ட்ஸ் வி ஆர் யூசிங் டு இன்ட்ரோடியூஸ் அவர் செல்ஃப் வில் பி நாட் டிஃபரிங் தட் வில் பி த சேம் குவாலிபிகேஷன்ஸ் உங்களோட நேம் அதுக்கப்புறம் உங்களை பத்தின ஐடியாஸ் மட்டும்தான் டிஃபர் ஆகுமே தவிர த வேர்ட்ஸ் விச் வி யூஸ் டு டிஸ்கிரைப் யுவர் செல்ஃப் அது எல்லாமே என்னது யூ ஆர் யூசிங் த சேம் வேர்ட்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரே மாதிரி talent and the words vandu same ah thana irukum adu ellame listen pannuvaanga neenga expect pandringa no appadi thana avanga enna pannuvaanga just they will be nodding to whatever you are speaking they will not be listening okay just nama ipo class la okkarundha eppadi listen pannaama hear pannuvomo adhe maari da the interviewers will also just be hearing to what you are speaking they will not be listening appo what we have to use anga vandu nama different ana vocabularies use panni if you are going to express ourselves if you are going to express our qualifications and experience and whatever talents we are having that time that is the time when that people will just start to listen to you appo na nama enna pesrone avanga vandu start panuvaanga listen pandrathukku appadi thana ellaru pesra edathila nama mattum different ah pesna mattum dhaan they will start to listen to us and we will make them to that people to impress to our speech நம்ம என்ன பேசுறோம் அப்படிங்கறத அவங்க லிசன் பண்ணாதான் நம்மளால அவங்கள வந்து நம்ம ஸ்பீச்சுக்கு இம்ப்ரெஸ் பண்ண வைக்க முடியும் சோ தட் பீப்புள் வில் திங்க் தட் வி ஆர் ஹேவிங் சம் குவாலிட்டி அப்படிதானே நம்மளை பத்தி எதுவுமே தெரியாம அப்படியே உட்காந்துருந்தாங்கன்னா வி கான்ட் எக்ஸ்பிரஸ் அவர் ஃபீலிங்ஸ் ஆர் சம்திங் எல்ஸ் இஃப் தே ஸ்டார்ட் டு லிசன் ஒன்லி வி கேன் மேக் அவர் ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் சோ தட் தே வில் பி கன்சிடரிங் அவர் செல்ஃப் சோ ஃபார் தட் ஒன்லி வி ஆர் கோயிங் டு லேர்ன் சோ மெனி வெக்காபுலரிஸ் ஓகே வெக்காபுலரிஸ் தெரிஞ்சுக்கிறது அதுக்காக தான் so beginning to this session okay the session for munadi enna la paakalam appadina emotion and expressions what are the emotions you are having can anyone answer can unmute yourself and answer enna la emotions irukku ma'am angry happy answer angry happy கேக்கல angry happy crying hungry okay hungry sad okay now I am going to ask for words okay I will be saying only an emotion over emotion I will be saying and you people are going to say some other words for it okay where synonyms and the word equal ana vera words vandu neenga try panna poringa okay for example first vandha happy okay adhaavad tamil la enna solalam appadina sandosham வேற என்னெல்லாம் இங்கிலீஷ்ல நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க வேற என்ன சொல்லலாம் ஹாப்பி ஜாய்ஃபுல் எக்ஸைட்மெண்ட் பிளஷர் சியர்ஃபுல் என்ஜாய்மெண்ட் வேற என்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணலாம் ஹாப்பி ஆஸ்டன்டேஷியஸ் ஹாட் ஆடிபிள் என்ன சொன்னீங்க ஆஸ்டன்டேஷியஸ் ஹலோ கே நாட் கிளியரா இல்ல உங்க வாய்ஸ் வந்து ஜோவியல் கிளாட் மேரி Okay, we are having so many words for this happy everyone can having so many words
for you people. Okay, என்ன சொல்லலாம் அப்படின்னா cheerful, merry, joyful நீங்க சொன்னீங்க. ஓகே அதர் வேர்ட்ஸ், ஓகே இதை தவிர்த்து வேற எல்லாம் வேர்ட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பிளஷர் எல்லாம் நீங்க சொன்னீங்க அப்படிதானே. யூஃபோரிக் அப்படிங்கிற வேர்ட் வந்து நம்ம வந்து ஹாப்பி அப்படிங்கிற வேர்ட் ஒரு இக்கலான்ட்டு வேர்ட். ஓகே சோ நான் வி கேன் யூஸ் திஸ் வேர்ட்ஸ் யூஃபோரிக். அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா எக்ஸல்டன்ட், எக்ஸியூபரன்ஸ். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த யூஃபோரிக் அப்படிங்கிற வேர்ட் ஸ்பெல் என்னது அப்படின்னா EUPHORIC. ஓகே யூஃபோரிக். அதுக்கப்புறம் வேற என்ன வேர்ட் சொன்ன எக்ஸல்டன், EXULTANT, எக்ஸல்டன். அப்புறம் எக்ஸியூபரன்ஸ், ஓகே EXUBERANT. Okay, if you want, you can note these words. Okay, happy அப்படிங்கிற term we are using so many words. Okay, and the so many words I have commented three words. Okay, for example, first one என்ன சொன்ன அப்படின்னா euphoric. EUPHORIC, euphoric. Okay, first word. And second word is nothing but exuberant. EXUBERANT. Okay, exuberant. And the third one is that exultant. EXULTANT. Have you people noted? Or I want to repeat once again. Hello? Hello? Are you noted? Yes, ma'am. Ah, okay. Where are the words? For example, idioms and phrases could an array come. But then the happy being a term on the reflect on the other. Do you people know any of the idioms and phrases related to this feeling happy? Okay, unmute yourself and answer. Happy being a term refer on the other. Idioms and phrases on the array come. But then are you people familiar with the idioms and phrases which equates the term happy? I'm born with silver spoon. Born with silver spoon and the happy ki varuma. Okay, happy appadina enadhu sandosham appadina. Ah, okay, over the moon. Adhu or idioms and idioms. Okay, happy appingra namma feeling express pandra. Born with silver spoon endhukku ma'am varum? Lucky. Born with silver spoon and lucky illana fortune and the born with silver spoon or now I'm asking for happy. Okay, happy sandosham. Okay ma'am, thank you. And the feeling ke abhichi abingra and the feeling ke I'm asking. Over the moon is the correct answer. Okay, Sunil Ganesh has given the right answer. Over the moon vandu use pannalam happy abingiradhukaga. Appra vera enna use pannalam abina in seventh heaven. Okay, in seventh heaven அப்படிங்கிற ஆமா கூட idiom can use for this feeling happy. And another idiom வந்து என்னன்னா on top of the world. Okay, on top of the world. Sunita Rajendran has given the answer. Okay, on top of the world, we can use this idiom for expressing the happy. அதுக்கப்புறம் வேற என்ன யூஸ் பண்ணலாம்னா full of joys of spring. Okay, full of joys of spring. Okay, now on the cloud line. Okay, அது கூட ரைட் ஆன்சர் தான். Okay, extremely happy அப்படிங்கற அந்த ஃபீலிங்கை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு we are using this so vocabulary. Okay, அப்ப ஹாப்பி அப்படிங்கிறது இப்ப நம்ம வந்து நிறைய நியூ வேர்ட்ஸ் படிச்சிருக்கோம் அப்படிதானே. என்ன சொன்னேன் அப்படின்னா யூஃபோரிக், அதுக்கப்புறம் எக்ஸல்டன், அப்புறம் எக்ஸியூபரன்ட், அப்புறம் இந்த இடியம்ஸ் அண்ட் பிரைசஸ் வந்து சிலது சொன்னேன் அப்படிதானே. இன் செவன்த் ஹெவன், ஓவர் த மூன், on top of the world, on cloud nine. Okay, idu thavara vera enna words la irukumna gleeful. Have you heard this word gleeful? Glee ketukingla, GLEEFUL, gleeful. So we can also use the term for happiness. Vera enna use pannalamna rapturous. Okay, RAP, okay, TURROUS, rapturous. RAP TURROUS, rapturous. Overjoyed, thrilled, okay, excited. இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். Blissful, rejoiced. Okay, so we are having so many terms to refer this feeling happy. Happy அப்படிங்கறத நம்ம எப்பவுமே ஹாப்பி தான் சொல்றோம் அப்படிதான. ஹாப்பிங்கிறது இல்லாம இனிமே இந்த டேர்ம்ஸ் வச்சு, இந்த இடியம்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்றதுக்கு we can try. Okay, என்னது we are always using this term sad abidana sohama irukkuradhukku nama enna pandrom appadina sad abingiradha use pandrom idhukku vera enna terms illana vera enna synonyms use pannalam appadina okay sorrow unhappy vera enna terms use pannalam the sad
dejected, gloomy, depression. Okay, where else? Where can I use panna? Disappointment, downhearted, melancholy. Where are the terms used for upset, heartbroken, maybe sad? Where are the terms used for Abdina? அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்ஹாப்பி சொல்லலாம், அப்புறம் சாஃப்ட் க்ளூமி மெலன்கலி எல்லாம் நீங்க வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண டிராக் பாக்ஸ்ல ஆல்ரெடி மென்ஷன். இது போக மிசரி, ஓகே, மிசரி வந்து சேட் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்காக நம்ம யூஸ் பண்ற ஒரு டம் மிசரி. அதுக்கப்புறம் மிசரி, MISERY, ஓகே, மிசரி. அதுக்கப்புறம் மோன்ஸ், ஓகே, சேட்னஸ் ரொம்ப வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் audible tangam takina no hello tangam ma'am some ka net problem I think yes ma'am ஹலோ தங்கம், ஹலோ ஆடுபல், ஹலோ, எஸ் மேம், நவ இட்ஸ் ஆடிபிள் மேம், நவ இட்ஸ் ஆடிபிள், சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ், ஓகே, ஹலோ, யா, இட் இஸ் ஆடிபிள் நவ, யூ கேன் ப்ரோசீட், ஓகே மேம், ஓகே மேம், ஓகே மேம், ஓகே, நவ வி ஆர் சீயிங் சம் ஆஃப் தி வெக்காதவி ரிலேட்டட் டு சாட், பட் தென சோகமா இருக்கிற அந்த ஃபீலிங்க்கு நம்ம வந்து வி ஆர் சீயிங் சம் ஆஃப் தி சினோனிம்ஸ் வந்து நம்ம இப்ப பாத்து இருந்தோம், அப்படி தான, சோ ஐ அம் சேயிங் டிஸ்மெல், ஓகே, DISMEL அப்படிங்கிற டேர்ம் கூட நம்ம வந்து இந்த டிஸ்மெல் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த சோகமா இருக்கிற அந்த சேட்னஸ் அப்படிங்கிற ஃபீலிங்காக வி கேன் யூஸ் திஸ் டேர்ம். அண்ட் கிரீஃப் ஸ்டிக்கன், ஓகே, GRIEF, கிரீஃப், கிரீஃப் ஆனது சோகமா இருக்கிறது அப்படிதான், சோ கிரீஃப் ஸ்டிக்கன், STRICKN, CKEN, ஓகே, கிரீஃப் ஸ்டிக்கன் அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணலாம். தென் டிசலேட், ஓகே, DESOLATE, desolate அப்படிங்கற synonym கூட we can use for this feeling sadness, okay, so so many words we have learnt now. Sadness க்கு நம்ம என்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படினா dismal, DASMAL. do I want to repeat the spelling again, okay, dismal அப்படிங்கறது DASMAL, dismal, okay, அது வந்து ஒரு term. அடுத்து வந்து dejected, next grief stricken, okay, GRIEF STRICKEN, okay, grief stricken, அடுத்து desolate, 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 okay, so in the terms la use பண்ணலாம். இது போக வேற என்ன idioms and phrases we can express this feeling sorrow, சோகமா இருக்கிறதுக்கு வேற என்னலாம் idioms and phrases we can use, reduced to tears we can use, okay, வேற என்ன idioms and phrases இருக்கு? Reduced to tears மட்டும் தான் இருக்கா, வேற எதுவும் idioms and phrases உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட் இருக்கா சோகமா இருக்கிறதுக்கு? Okay, we can say down in the mouth, okay, down in the mouth அப்படிங்கறது கூட நம்ம வந்து இந்த சோகமா இருக்கிறதுக்கு we can use this idiom for expressing the feeling sorrow, okay வா? வேற என்ன யூஸ் பண்ணலாம் அப்படினா down in the dumps, DOWN in the dumps, DUMPS, okay, dumps அப்படினா என்னது அப்படினா அந்த deposit of waste போடுவாங்க அந்த மீனிங் வந்து dump, okay, so down in the dumps அப்படிங்கற வேர்ட்காக
வி கேன் யூஸ் அதை வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த சோகம் அந்த சேட்னஸ் அப்படிங்கிற ஃபீலிங்கை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக வி ஆர் யூசிங் அண்ட் ஃபீலிங் க்ளூ அது கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சேட்னஸ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு இடியம் தான் ஓகே ஃபீலிங் கைண்ட் ஆஃப் க்ளூ ஓகே இட்ஸ் அ கரெக்ட் ஆன்சர் அக்ஷயா சுரேஷ் ஃபீலிங் கைண்ட் ஆஃப் க்ளூ வந்து கரெக்ட் தான் ஃபீலிங் ப்ளூ அப்படின்னா என்னன்னா ஓகே ஐ எம் ஃபீலிங் ப்ளூ அப்படின்னா ஐ எம் ஃபீலிங் சேட் அப்படிங்கிற மீனிங் தான் இந்த இடியம் வந்து வி கேன் கிவ் ஓகே அப்புறம் என்ன சொல்லலாம்னா ஹாவ் அ ஃபேஸ் லைக் அ வெட் வீக்கன் ஓகே இது கூட ஒரு இடியம் விச் ரெஃபர்ஸ் டு த ஃபீலிங் சேட்னஸ் ஓகே ஹாவ் அ ஃபேஸ் லைக் அ வெட் வீக்கன் ஓகே வெட் WET வெட் வீக்கன் WEEKENT ஓகே ஹாவ் அ ஃபேஸ் லைக் அ வெட் வீக்கன் ரைட் ஆன்சர் சுதா கணேஷ் இஸ் கிவிங் த அனதர் இடியம் வி கேன் யூஸ் இஸ் லம்ப் இன் யுவர் த்ரோட் ஓகே இந்த ரொம்ப பேச முடியாம என்ன சொல்றது இந்த துக்கம் தொண்டை அடைக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல வி காண்ட் எக்ஸ்பிரஸ் வாட் யூ ஆர் திங்கிங் பேச முடியாத அளவுக்கு வில் பி ஹேவிங் சாரோ அதானே அது வந்து வி கேன் எக்ஸ்பிரஸ் ஃபார் திஸ் இடியம் லம்ப் இன் யுவர் த்ரோட் ஓகே ஓகே நவ் ஐ பீப்புள் வாண்ட் யூ டு டு எக்ஸசைஸ் ஓகே ஒரு எக்ஸசைஸ் வந்து நம்ம இப்போ வந்து பண்ண போறோம் ஐ கிவ் யூ பசில் ஓகே ஃப்ரம் தட் பசில் யூ ஹாவ் டு ஃபைண்ட் 16 வேர்ட்ஸ் ஓகே விச் வி ஹாவ் ஆல்ரெடி practiced in our session. 1 minute. Okay, is this clear for you people? No, ma'am. It's not clear. Not clear. No, ma'am. No, ma'am, it's not clear. Now? No, ma'am. Now also it is not clear for you people. No, ma'am. Nothing is visible, Gandham. Okay, ma'am. Okay. Okay, then, you just read. I will, this is a crossword puzzle which impossible to read it out, so that I will have this in the PPT. And later, you people can find it. So, you can write the answer to my mail. You give them the clues if you want. Gandham, one suggestion. If possible, you can give them the clues and ask. Ask them to guess the word, telling them the total number of letters there. Yeah. Okay, ma'am. Okay, ma'am. But it will be it's little possible. Okay, ma'am. Okay, ma'am. Okay. You choose your own way. Choose your own way. That's the suggestion. Okay, ma'am. Thank you, ma'am. Thank Go you. Go ahead. Go ahead. Okay. Yeah. Okay. Then now we have seen two feelings. So, then one is the first one, the happy, and next one sad. Okay. Apart from it, okay, learning a vocabulary is easy or not? Okay, vocabularies வந்து நம்ம டெய்லி லேர்ன் பண்றோம் அப்படிதானே அது வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்குதா நம்ம அவ்வளவு வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறோமா டெய்லி நம்ம லேர்ன் பண்ற வேர்ட்ஸ் எல்லாம் அது ஈஸியா கஷ்டமா அதுக்கு ஏதாவது வேஸ் இருக்கா டூ பீப்புள் ஹாவ் எனி சஜஷன்ஸ் ஹலோ ஓகே ஐ வாண்ட் யூ பீப்புள் டு ஆன்சர் ஓகே அதாவது வெக்காபரி வந்து நம்ம நிறைய கத்துக்கிறோம் அப்படித்தானே அட்லீஸ்ட் அ வேர்ட் பர் டே வி ஆர் லேர்னிங் பட் அதெல்லாம் நம்மளால ஞாபகம் முடியுமா அது ஈஸியா கஷ்டமா ஐ அம் ஆஸ்கிங் யூ பீப்புள் ஹலோ இஃப் யூ பிராக்டிஸ் ரெகுலர்லி இட் வில் பி ஏசி பட் நம்ம அது பண்றோமா நம்மளுக்கு அது ஈஸியா எல்லாருமே வெக்காபுலரி படிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டோட தான் பண்றோமா டெய்லி நம்மளால பிராக்டிஸ் பண்ண முடியுமா ஆர் யூ பீப்புள் டூயிங் இட்ஸ் லிட்டில் டிஃபிகல்ட் அப்படின்னு சுவிதா வந்து கன்சிடர் பண்றீங்க அண்ட் வாட் அதர் பீப்புள் ஆர் திங்கிங் வெக்காபுலரி கத்துக்கணும் டெய்லி நம்ம வந்து பிராக்டிஸ் பண்றது நம்ம வந்து கத்துக்கிறது வந்து டெய்லி நம்மளால பிராக்டிஸ் பண்ண முடியுமா கடைசி வரைக்கும் வி கேன் ரிமெம்பர் இட் ஆர் நாட் அப்படின்னா டூ பீப்புள் சே எஸ் ஆர் நோ No, ma'am. Okay, and okay. Now I'll ask the question, and you people want to answer for that. Okay, do you people have the habit of watching only Tamil movies? Let na vera edhum movies edhum paapingala. Vera edhum language movies paapingala. Illana Tamil movies only you people will be watching.
English movie. Adha thavarthu three people have this habit of watching Malayalam movies, Telugu, andha mari illa edho films paapingala? Okay, you'll be watching Telugu movies. Okay, paapinga. And have you heard this film Premam? Yeah, எல்லாருமே அந்த படம் பார்த்திருப்பீங்க அப்படிதானே? Most of you have seen that film அப்படிதானே? அந்த படத்துல ஒரு சாங் வரும் அப்படிதானே, மலர் ஒரு சாங். Have you people heard that song? இந்த பாட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படிதானே? Who hasn't? Okay. சோதர் வந்து ஐம் கோட்டிங் தட் ஃபிலிம் ஹியர். ஸோ அந்த பாட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஐ ஹோப் யூ பீப்புள் வில் சிங் தட் சாங் வெரி கிளியர்லி. எல்லாருக்குமே அந்த பாட்டோட லிரிக்ஸ் தெரியும் அப்படிதானே? பீப்புள் கேன் அன்மியூட் அண்ட் ஆன்சர். Most of the yes, people's and lyrics தெரியும் அப்படிதானே? Yes ma'am. Yeah, how you people got that lyrics? எப்படி அந்த lyrics lyrics வந்து உங்களுக்கு தெரிஞ்சது? நீங்க வந்து டெய்லி படிச்சீங்களா அந்த vocabulary? அது என்னது இந்த வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சு நம்ம படிச்சோமா? While hearing again and again ma'am. While hearing again and again, right. அப்ப நம்ம அந்த சாங் வந்து திரும்ப வந்து லிசன் பண்ணிட்டே இருக்கும் அப்படிதானே? So for so many times, 100 times, more than n number of times you are listening to that song. அதை லிசன் பண்ணிட்டு நம்ம வந்து அதை படிக்கணும், நம்ம மைண்ட்ல எதுவுமே ரிஜிஸ்டர் பண்ணல. நம்ம வந்து இது இந்த பாட்டை வந்து கத்துட்டே ஆகணும்னா நம்ம எதுவுமே நினைக்கல அப்படிதானே? டெய்லியும் இல்லைன்னா உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அந்த பாட்டை வந்து ஜஸ்ட் லிசன் பண்றீங்க. சோ யூ ஆர் ஸ்டார்டட் டு சிங் த சாங் அலாங் வித் த சாங் அப்படிதானே? சோ அதுக்கு மேல இருக்க இன்ட்ரெஸ்ட். ஆனா அந்த பாட்டை திரும்ப திரும்ப கேட்கல எனக்கே நினைச்சிருப்பீங்களா, எதுக்கு இந்த பாட்டு நம்ம கேட்கறோம், இது எதுக்கு நம்ம நம்ம படிக்கணும் அப்படின்னு போர் அடிக்குது அப்படின்னு ஒரு நாளுமே நம்ம வந்து நினைச்சதே இல்லை அப்படிதானே? So, if you are hearing it daily, எதனால இன்ட்ரெஸ்ட்னால நீங்க டெய்லி லிசன் பண்றீங்க? நிறைய தடவை லிசன் பண்றதுனால some of the words will get registered into your mind automatically அப்படிதானே? சோ நம்ம மைண்ட்ல அதுவே ஆட்டோமேட்டிக்கா ரெஜிஸ்டர் ஆயிருது. நம்மளோட இன்டென்ஷன், நம்ம படிக்கணும்னு நினைக்கலன்னு சாங்க, வித்தவுட் அவர் இன்டென்ஷன் அது வந்து தானாவே இந்த வேர்ட்ஸ் ஏறுது. சோ ஆஃப்டர் தட் யூ ஆர் ஏபிள் டு சிங் திட் சாங் வெரி கிளியர் அப்படிதானே? அந்த சாங் வந்து ஈவன் தோ மலையாளம் இஸ் நாட் அவர் மதர் டங் அப்படிதானே, அது வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து மதர் டங் கிடையாது. But you are practicing it. How is it possible? So you are having interest and the part mele appadi or interest appadi or praise. So you are having and romba or interest irukanaala da neenga nenikkaave and the part vandu ungalku varudhu. So if you are going to learn vocabulary, okay, vocabulary padikano appadina first you should have an interest towards it appadina. Interest irundha mattumna neenga vandu and the word vandu nam eppa padichalum daily use panna mattumna adu nyabam irukum. சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இருந்தாதான் நம்ம வந்து ஒரு வேர்ட்ஸ் வந்து நம்மளால படிக்க முடியும். படிச்சுட்டு யூ ஹாவ் டு யூஸ் இட் அப்படிதானே? ஆஃப்டர் லேர்னிங் எ நியூ வேர்ட் யூ ஹாவ் டு யூஸ் இன் அவர் டெய்லி லைஃப். நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணா மட்டும்தான் அந்த வேர்ட் வந்து கரெக்டா வந்து நமக்கு வந்து ஞாபகம் இருக்கும் அப்படிதானே? சோ தட் வீ கேன் யூஸ் இட் ஈவன் ஆஃப்டர் 1 or 2 years அவர் லைஃப் லாங் டைம் வந்து அந்த வெக்காபரியை யூஸ் பண்ண முடியும். சரி ஓகே, இது வந்து ஒரு சாங் யூ ஆர் ஹேவிங் இன்ட்ரெஸ்ட் டு இட் நம்ம வந்து கேட்கிறோம், கடைசி வரைக்கும் நமக்கு ஞாபகம் இருக்கு. வாட் அபவுட் திஸ் இங்கிலீஷ் வேர்ட்ஸ்? For example, in the one week webinar series, you have learned so many words. So, the words are not in the webinar series. In the webinar series, you have learned the words. In the webinar series, you have learned the words. One and a half months கழிச்சு அடுத்து நீங்க காலேஜ் ஸ்கூலுக்கு அந்த மாதிரி போயிட்டீங்க அப்படின்னா இங்க கத்துக்கிட்ட எல்லா வேர்ட்ஸுமே ஞாபகம் இருக்குமா? மேபி ஞாபகம் இருக்கலாம். சில வேர்ட்ஸ் வந்து இஃப் தே ஹேட் அ கிரேட் இம்பாக்ட் ஆனஸ்னா வில் பி ரிமெம்பரிங் தட் வேர்ட் டில் அவர் லைஃப் டைம். பட் எல்லா வேர்ட்ஸுமே ஞாபகம் இருக்குமானா? இருக்குமா இருக்காதா? அதுக்கு என்ன பண்ணணும்? மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. சோ இஃப் யூ வாண்ட் ரிமெம்பர் தட் வேர்ட்ஸ், அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு கடைசி வரைக்கும் ஞாபகம் இருக்கா, யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் இட் ரெகுலர்லி. எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? இங்கிலீஷ்ல பேசுவீங்களா? வீட்டுல இப்ப வீட்டுல இருக்கீங்க, இங்கிலீஷ்ல பேசுவீங்களா எல்லாரும்? ஓகே, வைல் ரெஃபரிங் யுவர் நோட்ஸ் கன்ஃபார்மா நீங்க வந்து உங்க மைண்ட்க்கு வந்து இது வரும்னு சொல்றீங்க. அது வந்து காலேஜ்ல ஜாயின் பண்ண பிறவோ இல்லாட்டினா ஆஃப்டர் யூ ஆர் கோயிங் டு இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கீங்க. டாக்கிங் லோன்லியா? ஓகே, இஸ் இட் அப்படி கூட இல்ல. ஆனா இன்னொரு வே இருக்கு நீங்க வந்து இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கு. ஐ ஹோப் யூ பீப்பிள் நோ தட் வே. பட் கண்டிப்பா அந்த வேர்க் வந்து நீங்க யாருமே செய்ய மாட்டீங்க. கேன் யூ கெஸ் தட் வேர்க்? நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அந்த வேர்ட்ஸ் வந்து உங்களோட டெய்லி யூசேஜ்ல. பட் நீங்க எல்லாரும் செய்றீங்களான்னு தெரியல. ஓகே, ஐ ஹோப் தட் எவ்ரி ஒன் இஸ் சாட்டிங் த்ரூ வாட்ஸ்அப் அப்படிதானே? ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருமே கனெக்டடா தானே இருக்கீங்க லீவ்ல எல்லாருமே? இந்த ஹாலிடேஸ்
Is that no? Yes. Abhidana, daily without the cell phone, without the usage of cell phone, without texting to your friends, nobody is sitting in your home simply. Ellarume daily me message pandringa. But how you people will message your friends? English la message pandringa? Okay, Tanglish abhidana, only we have to type in Tamil or else we have to type in English. But what we people are using? Tanglish la try pandrom. Appona namakku enna enna varum? We'll forget Tamil and we'll forget English also. Okay, edoda endha language oda usage me you are not using properly. Abhidana, so start to type your messages in English. The words are the messages la try pannunga. Okay, then your friend will be puzzled. Nalla thana irundha neethu varaikku didine enaachu appdi they will be puzzled abhidana. But if you want to increase your vocabulary, this is the only way. Okay, adhaavu neenga padikkanum appo vandu stress aayi padikkala abhidana. Unga friend ku vandu pudhu word vandu neenga type panninga, they will be puzzled. Appo he will be asking, he or she will be asking, okay enna, okay, he will be broadcast appadina illa, generalana terms e neenga vandu try pannalam abhidana. Okay, even now I am chatting with my friends in English. Okay, Tamil words vandu I will not be using, adha English vandu I will not be using. Okay, English words vandu use pannunga so that we can improve our skill. ஓகே வெக்காபுலரி கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படிங்கறதுலாம் இல்ல. ஓகே இதுல இந்த மாதிரி ஈஸியான வொர்க் அப்படி ஃப்ரெண்ட்ஸ்ட பேசுறது வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு எதுவும் பண்ண போறது அதுல இந்த மாதிரி வேர்ட்ஸ் நம்ம வந்து ரெகுலரா யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிகாஸ் டெய்லி வி ஆர் சாட்டிங். அப்ப அந்த சாட்டிங்ல டெய்லி ஒரு வேர்டான நீங்க வந்து கத்துக்கிட்ட வேர்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வேர்ட் வந்து மறக்காது அப்படிதானே. சோ ஸ்டார்ட் டு சாட் இன் இங்கிலீஷ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சாட் பண்ணச்சுல இங்கிலீஷ்ல இது பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. சோ என்ன பண்றோம் அப்படின்னா கஷ்டமா தான் இருக்கும் போதுல சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஃபார் திஸ் ஐ கேன் கோட் அன் எக்ஸாம்பிள். ஓகே வைல் ஐம் ஸ்டடிங் இன் மை ஃபைனல் இயர் வாட் ஹேப்பன் யூ நோ ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ரெண்டு இயருமே என்ன பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணாங்க இங்கிலீஷ்ல பேசணும் இங்கிலீஷ்ல பேசணும் எல்லாருமே ட்ரை பண்ணுவோம் அப்படிதானே. ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவோம் இமெயில தான் நம்ம இங்கிலீஷ்ல பேசுறோம் அப்படின்ட்டு வில் பி சேம். அண்ட் ஐ ஹோப் யூ பீப்பிள் ஆல்சோ வில் ஆல்சோ பி ட்ரைங் திஸ். நீங்க பண்ணுவீங்களா எனக்காவது இங்கிலீஷ்ல பேசணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்கீங்களா எனக்காவது I hear this experience. நம்ம யாருமே ட்ரை பண்ணது இல்லையா இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம். ஓகே யாராவது ஒரு ரெண்டு மூணு பேர் ட்ரை பண்ணிருப்பீங்க அப்படித்தானே. ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு நாள் வந்து நடுவில் நடுவில் தமிழ் வரும் ஆனாலும் நம்ம வந்து இங்கிலீஷ்ல பேசுவோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அந்த ரெண்டு நாள்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் டிசைட் பண்ணுமோ வேணா அவங்க ஒரு நாலு பேர் வந்து இங்கிலீஷ்ல பேசிருப்பாங்க. அதை தவிர மிச்சம் எல்லாரும் வாட் டே வில் பி டூயிங் தே வில் பி மாக்கிங் அட்டர்ஸ். அப்படித்தானே எனக்கு ஒரு வேலையே இல்லை அப்படித்தானே தே வில் பி மாக்கிங் அட்டர்ஸ். பட் அந்த மாதிரி ஒரு என்ன ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டூ இயர்ஸ் வந்து போயிடுச்சு. நாங்களும் வி பிளான் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் டில் தி என்டையர் காலேஜ் ரெண்டு வருஷம் போயிடுச்சு. ஸோ தேர்ட் இயர்ல வந்து ஃபைனல் இயர்ல வி ஸ்டார்ட் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஓகே என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சும்மா வந்து பேசணும்னு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆயிரும் கண்டிப்பா அது வந்து ரெண்டு நாளையில எல்லாரும் மறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வி ஸ்டார்ட் வித் ஒரு பெட்ல வச்சு ஆரம்பிச்சோம். அதாவது ஏன்னா ஒன் டேல வி ஹாவ் டு ஸ்பீக் ஒன்லி ஃபைவ் வேர்ட்ஸ். ஓகே தெரியாம அஞ்சு தமிழ் வேர்ட்ஸ் பேசினா பிரச்சனை இல்லை. We can forgive them. Okay. அஞ்சு வேர்ட்ஸ்க்கு மேல இஃப் யூ ஆர் கோயிங் டு ஸ்பீக் இன் தமிழ் அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு பே ஃபைன். எங்க பெஞ்ச்குள்ள யூ ஆர் ஃபோர் மெம்பர்ஸ் இன் ஆர் பெஞ்ச் ஸோ வி ஸ்டார்டட் டூயிங் திஸ் ஒர்க். ஓகே ஸோ வந்து ஃபைவ் வேர்ட்ஸ் தமிழ்ல யூஸ் பண்ணா ஒரு நாளைக்கு நோ ப்ராப்ளம். அண்ட் இஃப் யூ ஆர் கோயிங் டு எக்ஸீட் தட் ஃபைவ் வேர்ட்ஸ் வி ஹாவ் டு பே த ஃபைன். ஒவ்வொரு ஃபைவ் வேர்ட்ஸ்க்கு வி ஆர் கோயிங் டு பே ஒன் ருபி. ஓகே ஸோ ஃபைவ் வேர்ட்ஸ் வந்து தமிழ்ல பேசுனீங்க அப்படின்னா ஒன் ருபி யூ ஹாவ் டு பே ஃபைன். ஸோ அன்னைக்கு நாள் ஃபுல்லா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா first we started to speak in english abidana start pannona yaam irukum but in between the periods okay after the teacher teaching illana lunch hour enna panniruvom abidana marandu poi we be started to speak in tamil andha mari enoda friends ellarum pesa aarambichanga but what I did know anaki vaayave tharakala okay edukaga onla pesina english la pesirukonom illadina amediya irukum adha rule okay so onda enna pannom abidana first day enoda friends ellarume marandu poi they spoke in tamil more than 5 words but what I did is that I was very cautious that today we have to speak in English and if you are not going to speak in English, if you are not able to express yourself, please be quiet. பேச கூடாது அன்னைக்கு ஒரு நாள் பேசாம இருந்தேன். சோ அந்த டே வாட் ஹேப்பன் மை அதர் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் பேட் ஃபைன். ஓகே அன்னைக்கு ஃபைன் பே பண்ணாங்க. சோ ஆஃப்டர் தட் டே ஓகே செகண்ட் இயர்ல இருந்து என்ன பண்ணாங்க எவ்ரிபடி வாஸ் காஷியஸ் அண்ட் வி ஆர் டாக்கிங் வி ஆர் ஸ்டார்டட் டு ஸ்பீக் இன் டாக் இன் இங்கிலீஷ் ஓகே. சோ அதுக்கு அடுத்த நாளையில இருந்து என்ன ஆச்சு அப்படின்னா இது ஒரு ப்ராக்டிஸ் ஆயிட்டு அவ பே அவ வந்து போன நேற்று வந்து ஃபைன் பே பண்ணல நம்ம எல்லாரும் தான் பே பண்ணிட்டோம். சோ இன்னையில இருந்து நம்மளும் ஃபைன் பே பண்ண கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்டார்ட் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஓகே ஆஃப்டர் தட் அட் லாஸ்ட் வி ரியலைஸ் தட் இந்த காம்படிஷன் ஃபர்ஸ்ட் இயர்ல வச்சிருந்தாங்கன்னா வி கேன் ஓகே அது வந்து நாங்க நாலு பேர் வச்சிருந்தது பார்த்து சோ மெனி ஸ்டார்ட் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஆன் சீங் இன் த லாஸ்ட் பெஞ்ச். ஓகே எங்க லாஸ்ட் பெஞ்ச்ல இருந்துட்டு நாங்க நாலு பேர் இந்த பண்றதை பார்த்து சோ மெனி ஸ்டார்ட் டு ஸ்டார்ட் ஸ்பீக் இன் இங்கிலீஷ்.
சோ இங்கிலீஷ் வந்து பேசினாதான் ப்ராக்டிஸ் பண்ணாதான் வி கேன் கெயின் சோ மெனி வெக்காபுலரி அந்த வெக்காபுலரியை வி கேன் ரிமெம்பர் இட் அண்ட் வி கேன் யூஸ் இட் எனிவேர் அப்பனாதான் நம்மளால எந்த இடத்துலயும் வந்து நம்மளால பேச முடியும் கத்துக்கிட்டா மட்டுமே நம்மளால எதுவுமே பண்ண முடியாது ஓகே சோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சீ அடுத்த ஃபீலிங் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சைலன்ஸ் ஓகே சைலன்ஸ் இஸ் ஆல்சோ எ வே ஆஃப் எக்ஸ்பிரசிங் அவர் இது அப்படிதானே உங்களோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக சைலன்ஸ் அப்படிங்கறத பாக்க போறோம் வாட் ஆர் அதர் வேர்ட்ஸ் வி கேன் யூஸ் ஃபார் திஸ் டேர்ம் சைலன்ஸ் குவாய்ட் வேற என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் சைலன்ஸ் அப்படிங்கிற ஃபீலிங் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு குவாய்ட் காம் ஓகே சுவிதா ஹஸ் கிவன் தி ஆன்சர் காம் அதுக்கப்புறம் மீனாட்சி சுந்தரம் வந்து குவாய்ட் ஃபுல் சொல்லியிருக்காங்க வேற என்னெல்லாம் சொல்லலாம் லீவ் மீ அலோன் பீஸ் ஓகே ஹஷ் நிகிதா ஹஸ் கிவன் தி ஆன்சர் ஹஷ் ஓகே அந்த மாதிரி சோ மெனி வேர்ட்ஸ் ஆர் தேர் for expressing this term silence okay lonely where enna solla have you heard this word tranquility okay tranquility abingra word me the silence abingra feeling express pandradhukaga vandadha okay tranquility t r a n q u I l I t y tranquility okay please note down this word tranquility t r a n q u I L-I-T word. Okay, tranquility அப்படிங்கிற வேர்ட் வந்து நம்ம சைலன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக வி கேன் யூஸ் திஸ் வேர்ட் tranquility ஓகே அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஐ வாண்ட் டு ரிபீட் திஸ் டம் ஓகே T R A N Q U I L I T U tranquility okay you can use this word for the feeling silence okay silence தான் யூஸ் பண்ணலாம் can you express any other idiom for this word silence silence ka refer pandradhukka vera edavadhu idioms and phrases okay hear this word in a web series okay vera edavadhu idioms and phrases irukka and the silence abingiradhu use pandradhukku pannirala mudicha pirakku adha discuss panni ipo ivulukku vera edho help pannanuma okay speech is silver but silence is golden appadi thana and or idiom irukku a speech is silver but silence is golden okay idha vandu edhaavadhu or example vechi can you explain yaravadhu oru thanga explain panna mudiyuma speech is silver but silence is golden can you people explain this idiom with an example yaravadhu oru thanga sudha ganesh can you explain neenga thana sonninga and the speech is silver or edhaavadhu oru chinna example vechi speech is silver silence is golden can you okay your college memories okay you can say that speech is silver but silence is golden for example we can say this peda rendu friends plus anda varudhu nu vechukonga and the friend vandha enna pandranga appadina edho kovathula nammala tittiranga so what you people will do அவ ஏதோ கோபத்துல இருக்கா நம்மள திட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைதியா இருந்துட்டோம் அப்படின்னா லேட்டர் தட் ஷி வில் ரியலைஸ் தட் நம்மளோட மிஸ்டேக் நம்ம தெரியாம அவங்கள திட்டிட்டோம் அப்படின்னு விட்டுருவாங்க அது தெரியாம நம்மளும் அவங்க மேல சண்டை போட்டோம் அப்படின்னா வாட் இட் வில் ஹேப்பன் நம்ம ஃப்ரெண்டு தானே நம்மள தானே திட்டுறாங்க அப்படின்ட்டு நம்ம விட்டுட்டோம்னா கொஞ்ச நேரத்துல அவங்களே ரிலாக்ஸ் ஆகி ஷில் பி கமிங் பேக் அண்ட் ஸ்பீக்கிங் அது இல்லாம அவ திட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு நானும் திட்டினோம்னா சோ சம் பிளேஸ் வி ஹாவ் டு பி சைலண்ட் எங்க பேசணுமோ அங்க மட்டும்தான் வி ஹாவ் டு எக்ஸ்பிரஸ் அவர் செல்ஃப் ஓகே சோ சைலன்ஸ் is golden in some places okay speech avada silence vandu golden da okay va so next we can say that another idiom for this silence vandu enna solalam appadina heavy silence okay h e a v y heavy silence indha idioms vandu use pannalam okay va enna pannalam heavy silence idhukku or example yara solunga paapom heavy silence abingiradhu or idiom da idhukku yara example vechirukingala heavy silence H E A V Y heavy silence heavy silence silence அப்படிங்கற ஒரு ஃபீலிங் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கானதான் இந்த idiom okay heavy silence அப்படிங்கறதும் silence தான் refer பண்ணுது okay calm peace அப்படிங்கறத எக்ஸ்பிரஸ் பண்ணுது இது ஒரு எக்ஸாம்பிள் வந்து I can remember well okay என்ன சொல்லலாம் அப்படினா every time when you people receive the report card okay parents sign வாங்கதுல how you people will be reacting have you experienced this
ரிப்போர்ட் கார்டு வாங்கிட்டு அப்பா அம்மா கிட்ட சைன் போக சொல்ல நம்ம எல்லாரும் எப்படி ரியாக்ஷன் இருக்கும், நம்மளோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் எல்லாரோடதும். அமைதி அமைதி அமைதி, எதுவுமே வாய திறந்த நம்ம யாரும் பேச மாட்டோம் அப்படித்தானே ரிப்போர்ட் கார்டு கொடுக்க சொல்ல. ஏன்னா வாய திறந்தா என்ன விழும், நிறைய விழும். ஓகேயா? சோ என்ன பண்ணி இப்ப போன தடவை டெஸ்ட்ல ரிப்போர்ட் கார்டு காட்டிட்டு இதே அமைதியா இருப்போம், அடுத்த நாள் என்ன சொல்லிருப்போம் அப்படின்னா நெக்ஸ்ட் டெஸ்ட்ல நிறைய மார்க் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருப்போம். பட் அதே மாதிரி அடுத்த டெஸ்ட்ல என்ன இருக்கும், அதே மாதிரி அதே ஸ்கோர் தான் வந்திருக்கும், நோ மோர் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படித்தானே. சோ நம்ம அப்ப வந்து வாயை திறந்தே பேச முடியாது, ரொம்ப அமைதியா நின்றுதான் நம்ம வந்து எல்லாமே பண்ணணும், என்ன சொன்னாலும் நம்ம கேட்டு பார்ப்போம் அப்படித்தானே. சோ அந்த இடத்துல வி கேன் யூஸ் திஸ் வேர்ட் அப்படித்தானே, ஹெவி சைலன்ஸ் அப்படிங்கறத அந்த சிச்சுவேஷனுக்கு வி கேன் யூஸ் திஸ் இடியம். ஓகேவா? அதுக்கப்புறம் வேற என்ன ஃபீலிங்ஸ் இருக்கு, ஆங்கர் இருக்கு அப்படித்தானே, இஸ் அ மோஸ்ட் இப்ப எல்லாருமே யூஸ் பண்ற ஒரு ஃபீலிங் அப்படின்னா மோஸ்ட்லி அப்படின்னா ஆங்கர் அப்படிதான். ஆங்கருக்கு வேற என்னெல்லாம் வேர்ட்ஸ் வி கேன் யூஸ் பண்ணலாம், சினானம் சிலட்னா வேற இடியம்ஸ் என்ன யூஸ் பண்ணலாம் ஆங்கருக்கு, அக்ரஷன் ரேஜ் அப்புறம் ராக் ஓகே ரூட் ப்ளோ ஐ ஃபியூஸ் ஓகே இட்ஸ் அன் இடியம் அப்படிதானே. ஓகே ஹார்ஷ் வெக்ஸேஷன் ஓகே fury okay வேற என்னலாம் யூஸ் பண்ணலாம், annoyed யூஸ் பண்ணலாம் அப்படிதானே, to express your anger, temper யூஸ் பண்ணலாம், annoyed irritated furious exasperate okay and the word have you heard this term exasperate okay exasperate exasperate okay இந்த டம்மே எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படினா anger அப்படிங்கற ஃபீலிங் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான யூஸ் பண்ற டம் தான் அந்த exasperate okay exasperate okay very infuriated fuming so many words we can use for this feeling angry okay have you people noted or I want to repeat again exasperate exasperate okay infuriated fuming these are the words we can use for the feeling angry okay and the word apda idioms sonnaangala okay to flow abuse okay adu you can use that idiom and next idiom vandha enna na to fly off the handle okay the to fly off the handle abingra term vandu edhukku use pandranga appadina the people who get angry often okay takka takkunu kovapaduvaanga la avungalukaga indha term vandu nama use pannalam to fly the handle to fly off the handle abingra idiom vandu we can use to refer to the people okay those who get angry very often okay to fly off the handle அப்படிங்கற இடியம வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகே அடிக்கடி கோவப்படுறவங்களுக்கு டக்குன்னு ஈஸியா வந்து டென்ஷன் ஆகுறவங்களுக்கு வி கேன் யூஸ் திஸ் டம் டு ஃப்ளை ஆஃப் தி ஹேண்டில் ஓகே அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா டு லூஸ் ஒன்ஸ் டெம்பர் இந்த இடியம் கூட வி கேன் யூஸ் ஓகே டு லூஸ் ஒன்ஸ் டெம்பர் கேன் யூ யூஸ் திஸ் இடியம் இன் சம்வேர் ஏதாவது நம்மளோட லைஃப் ரிலேட்டடா ஒரு எக்ஸாம்பிள் இது யூஸ் பண்ணலாமா டு லூஸ் ஒன்ஸ் டெம்பர் இதுவுமே ஈஸியா கோவப்படுறதுதான் கோவப்படுறதுக்கான ஒரு இடியம் தான் நான் சொல்றேன் டு லூஸ் ஒன்ஸ் டெம்பர் Can we use this? Either an example, tell me, ma. To lose one's temper. Can anyone give an example? To lose one's temper. Okay. To lose one's temper. Okay. If any time use, panna abina. For example, we can say this. Onnu illa. வீட்டுல எல்லாரும் இருக்கும் டெய்லி என்ன பண்றோம் எப்ப பார்த்தாலும் போனை தான் ஏதாவது எடுத்து ஏதாவது சேட் பண்ணிட்டு இருக்கோம் இல்ல ஏதாவது போன்ல தான் சும்மா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு நாள்ல ஒரு நேரம் அம்மாவோ இல்ல அப்பா வந்து எப்ப பார்த்தாலும் போன்ல என்னதான் பண்ணிட்டு இருக்கேன் டக்குன்னு போனை நம்மகிட்ட இருந்து பிடிங்கிட்டாங்கன்னா என்ன வரும் நம்மளுக்கு டு லூஸ் ஒன்ஸ் டெம்பர் அப்படிதானே கரெக்டா போருமா வராதா அன்மியூட் யுவர் செல்ஃப் அண்ட் ஆன்சர் போன்லதான் எப்ப பார்த்தாலும் பண்ணிக்கிட்டே இருக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எவ்வளவு நேரம் நம்ம சொல்றேன் கொஞ்ச நேரம் போனை கீழவே கொஞ்ச நேரம் போனை கீழவேன்ட்டு நம்ம அதையும் கேட்காம நோண்டிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க எல்லாரும் வந்து டக்குன்னு போன வாங்கினாங்கன்னா நமக்கு என்ன வந்துடும் அவ்வளவு நேரம் நம்ம போன்ல பண்ணிட்டு இருந்தது நமக்கு கோபமா வராது பட் நம்ம கிட்ட இருந்து போன ஒரு செகண்ட் வாங்கிட்டாங்க அப்படின்னா எங்க இருந்து நமக்கு அவ்வளவு கோபம் வரும்னு தெரியாது மேபி ரொம்ப ஆங்கர் வந்துடும் அப்படிதானே சோ ஃபார் தட் எக்ஸாம்பிள் வி கேன் யூஸ் திஸ் இடியம் டு லூஸ் ஒன்ஸ் டெம்பர் ஓகேவா அந்த டேர்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ளோ அ பாஸ்கெட் கேஸ்கெட் ஓகே ப்ளோ அ கேஸ்கெட் பிஎல்ஓடபிள்யூ ப்ளோ அ கேஸ்கெட் ஓகே
blow a gasket. We can use this idiom for expressing this feeling anger. Okay, yeah. Next one is jump down somebody's throat. Okay, jump down somebody's throat. This is also an idiom that anger is explained. Jump, J-U-M-P, jump. Okay, jump down somebody's throat. Okay, this is another idiom. For example, we are talking about it. We react to it. Okay, well, somebody is shouting in anger. We are talking about it. We shout in anger. So that we can use this idiom for that. Okay, jump down somebody's throat. If you example, solana abdina, for example, enna pannalam ellarume veetla irukom ke mummies vandu enna panuvaanga appo enikkaal oru naal edhaal help panna appdin solittu vaaya therandu kekpaanga. Mostly they will not be asking veetla irukanga leave la thana irukanga appdin solittu idhuvume nama idu kekka mattaanga enikkaal oru naal ore oru chinna da or help panna appdin ketirupaanga nama enna solluvom odane seri nu solittu paniruvoma. Most of them will not be doing that. Appadi thana yaral panninga enna amma sonna odane enna panuvom nama அதெல்லாம் முடியாது போங்கம்மா எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா நமக்கு ஒரு வேலையுமே இல்லைன்ட்டு எல்லாருக்குமே தெரியும் அப்படிதானே. யாராவது ஹெல்ப் பண்ணுவோமா? ஓகே, சம் பீப்புள் வில் பி ஹெல்பிங் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ல டக்குன்னு நம்ம வந்து அம்மா கேட்க சொல்ல நமக்கு வந்து வருமா வராதா, ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வருமா வராதா? இல்ல, நான் இப்ப இந்த லீவ்ல வந்து ஜென்ரலா கேட்கறேன். இப்ப இந்த லீவ்ல நம்ம வந்து சும்மா தானே இருக்கிறோம். ஓகே, இந்த லீவ்ல நம்ம இருக்க சில வந்து ஒரு சின்னதா ஒரு ஹெல்ப் தான் கேட்டிருப்பாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு ஒரு நாள் வீட்டை கிளீன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு ஏதாவது கேட்டிருக்காங்க அப்படின்னா ரொம்பவும் பெருசா இருக்காது. அப்படிதான் சட்டுன்னு நமக்கு வந்து கோவம் வந்துடும். நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், கடக கடகன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா வீட்டுல சும்மாவா இருக்கு, எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் எக்ஸ்பிரசிங் ஆர் செல்ஃப் இன் ஆங்கர். ஒண்ணுமே சொல்லியிருக்க மாட்டாங்க, ஒரு ஹெல்ப் பண்ணு தான் கேட்டிருப்பாங்க. அதுக்கு வில் பி என்ன பண்றோம் அப்படிதானே, மோஸ்ட் ஆஃப் த டைம் வில் பி டூயிங் தட். ஓகே, எவ்வளவு வேலை இருக்கு அந்த வேலை எல்லாம் பாத்துக்கிட்டு என்னதுதான் படிக்க ஆரம்பிக்கல. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், எல்கேஜி இல்ல யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி இருந்துச்சுல, அந்த டைம்ல தான் நம்ம வந்து பேச ஆரம்பிச்சிருப்போம் அப்படிதானே. சோ வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருப்போம், லெட்டர்ஸ் வந்து ஒன் பை ஒன்னா ரீட் பண்ணி நம்ம வந்து ரீட் பண்றதுக்கு கத்துக்கிட்டு இருக்கோம். சோ அந்த டைம்ல நம்ம எங்க போனாலும் நம்ம வந்து பாக்குற இடத்துல உள்ள லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் எல்லாமே ரீட் பண்றதுக்கு பாத்துருப்போம். ஹவ் யூ ட்ரைட் தட்? சின்ன வயசுல பண்ணிருப்பீங்க அப்படிதான், எல்லாருமே எந்த இடத்துக்குனாலும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போறோம் இல்லைன்னா அவுட்டிங் போறோம் பேரண்ட்ஸோட அப்படின்னா அந்த பஸ்ல அந்த லெட்டர்ஸ் எழுதிப்பாங்கல்ல, அந்த ஊரோட பேர், இந்த நேம் போர்ட்ல வந்து என்னெல்லாம் லெட்டர்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் போஸ்டர்ஸ்ல என்னெல்லாம் எழுதிட்டாங்க. வில் பி ஸ்டார்ட் டு ரீடிங் தட். ஹவ் யூ எவர் டன் திஸ்? பண்ணிருக்கீங்களா நீங்க யாராவது? சோ அப்போ நம்ம வந்து என்ன பண்றோம், அப்பதான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிதானே. ரீடிங் அப்படின்னா நம்ம வந்து அப்பதான் அந்த ப்ராசஸ்ல என்டர் ஆயிருக்கோம். சோ அந்த ப்ராசஸ் அப்ப வந்து வில் பி வெரி என்தூசியாஸ்டிக் அப்படிதானே, ரொம்ப எதை பார்த்தாலும் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். இது என்னது அப்படின்னு இத நமக்கு முதல்ல வந்து தப்பாதான் ரீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். சோ ஆஃப்டர் தட் இஃப் யூ ஆர் கோயிங் டு கன்யூ தட், கொஞ்சம் கொஞ்சமா ரீட் பண்ணி தமிழ்ல வந்து இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் போர்ட்ல இருக்க ஏதாவது, இந்த நேம் போர்ட்ல இருக்க ஏதாவது அப்படி வந்து நம்ம ட்ரை பண்ணிருப்போம் அப்படிதானே. சோ ஐ ரிமெம்பர் அன் எக்ஸாம்பிள் வென் ஐ வாஸ் கிட். ஓகே, எந்த ஸ்டாண்டர்ட்ல எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. சோ வென் ஐ வாஸ் லேர்னிங், ஓகே, ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டோ ஐ டோன்ட் ரிமெம்பர், எங்க வீட்டுக்கு வந்து ஒரு லெட்டர் வந்தது. ஓகே, சோ ஐ திங்க் இட் மேபி எல்கேஜி ஆர் யூகேஜி ஆர் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சம்திங் எல்ஸ் ஐ டோன்ட் ரிமெம்பர் வெரி வெல். அந்த லெட்டர் வந்தோடனே எவ்ரி ஒன் வாஸ் கீப்பிங் தட் பிகாஸ் நான் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சிருந்தாங்க. சோ வென் ஆஃப்டர் ஐ கம்ப்ளீட்டிங் மை ஹோம்ஒர்க் அந்த லெட்டர் எடுத்து பார்க்க சில something was written on the top. Okay, on the top la enemo irundha I was trying to read that and finally I read that word. Okay, and the word vandha na read panniten. Okay, and the word enna irundha appadina book post. Have you heard this word? And the letters la mele eludhirupanga la paathirkeengla, b o o k p o s t book post appdi eludhirupanga la. So and the word read panniten, adu vandha first I don't know the meaning and na vaasichu kuda correct ah enak theriyadhu appdi dhaan, because we are kids appo the word correct ah therilla. But when my parents and when my sisters heard me reading that word, everyone appreciated me. அப்படிதானே?
சோ நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணச்சுல வி ஆர் வெரி என்தூசியாஸ்டிக் அப்படிதானே நம்ம வந்து நிறைய கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்றோம் பட் டு வி ஹேவ் தட் சேம் இன்ட்ரெஸ்ட் நவ் இப்பவும் அதே இன்ட்ரெஸ்ட் இருக்கா நம்ம வெக்காபுலரிஸ் நிறைய கத்துக்கணும் நிறைய வந்து அதை யூஸ் பண்ணணும் நம்மளோட டெய்லி லைஃப்ல அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குதா இல்ல சின்ன வயசுல இருந்த மாதிரி இருக்குதா இல்ல அதை விட கம்மி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா ஆர் யூ ஆர் கீப்பிங் ஆன் கோயிங் லைக் தட் Can you then answer yourself? அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இப்ப நம்ம கிட்ட இருக்குதா புதுசா கத்துக்கணும் நிறைய வெக்காபுலரிஸ் நிறைய பண்ணணும் எதை பார்த்தாலும் அந்த ரீட் பண்ணணும் அப்படிங்கறது இப்ப நம்ம கிட்ட இருக்குதா ஆர் வி டூயிங் தட் நவ் நோ மேம் வை எதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படியே நம்ம கிட்ட வந்து குறைஞ்சிட்டேன்னு நினைக்கிறீங்க அப்பவும் இதே மாதிரி இருந்தோம் நமக்கு எதுவுமே தெரியாது அப்படித்தானே தமிழ் கூட அப்ப நம்மளுக்கு சரியா தெரியாது நம்ம ரீட் பண்ண ஆரம்பிச்சுல நம்மளுக்கு வந்து தமிழ் அப்பதான் பிகினர் இன் திஸ் லாங்குவேஜ் சோ அப்பதான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம் அதே மாதிரி இப்போ இங்கிலீஷ் வந்து we are practicing the English for so many years அப்படிதான் more than 10 years we are having this 10 to 12 years we are using this English but why you are not having that உனக்கு கத்துக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் நம்ம கிட்ட இல்லனா we can't learn anything அப்படிதான for example read பண்ணனும் அப்படினா read பண்ணாதான் நிறைய vocabularies we can have அப்படிதான read பண்ணனும் okay for example books எல்லாம் கஷ்டமா இருக்கு அப்படினா we are reading only textbooks அப்படிதான் அது மட்டும் தான் நம்ம read பண்றோம் அதுமே கூட எல்லாருமே ஃபுல்லா ரீட் பண்றாங்களான்னு தெரியல மோஸ்ட்லி வில் பி நோட்டிங் தி கீவேர்ட்ஸ் அப்படிதான் கீவேர்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு வில் பி ரைட்டிங் அவர் ஓன் ஸ்டோரி எல்லாருமே டெக்ஸ்ட் புக்கை ஃபுல்லா ரீட் பண்ணி ஆர் யூ பீப்புள் லேர்னிங் எல்லா நேரமும் எல்லாமே பண்றோமா அப்படின்னா அப்படிலாம் யாருமே பண்றது இல்லை அப்படிதானே நம்ம டு பி மோர் ஹானஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் மோஸ்ட் ஹானஸ்ட் என்ன பண்ணுவோம் மோஸ்ட்லி எக்ஸாம்க்கு முந்தின நாள் தான் நம்ம எல்லாருமே புக்ஸ் இருப்போம் அப்ப எப்படி சில புக் வேர்ட் பை வேர்ட் லைன் பை லைனா நம்ம ரீட் பண்ணிட்டு இருப்போமா அப்படின்னா கண்டிப்பா நம்மளால எக்ஸாம் படிக்க முடியாது கீவேர்ட்ஸ் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அதை மட்டும் பார்த்துட்டு வில் பி ரைட்டிங் டவுன் தி எக்ஸாம் அப்படிதானே சோ தட் எல்லாமே டெக்ஸ்ட் புக் ரீட் பண்றோம் அப்படின்னா அதோட சான்சஸும் கம்மி வேற ஏதாவது ஸ்டோரி புக்ஸோ இல்ல வேற ஏதாவது ரீட் பண்றோம்னா கம்மி சோ வி ஹாவ் டு கல்டிவேட் திஸ் ஹேபிட் ஆஃப் ரீடிங் ஓகே ரீடிங்கை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் சோ ஃபர்ஸ்ட் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஹாவ் திஸ் இந்தியன் ஆத்தர் ஓகே இந்தியன் இங்கிலீஷ் ஆத்தர்ஸோட புக்ஸ் வந்து நம்ம ரீட் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி சம்வாட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஓகே நியர்லி Some words will be difficult. அதாவது சம் வேர்ட்ஸ் வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணாத வேர்ட்ஸா இருக்கலாம் சோ அந்த வேர்ட்ஸ் மட்டும் தான் டிஃபிகல்ட்டா இருக்கும் அதுவுமே இஃப் யூ ஸ்டார்ட் டு ரீட் புக்ஸ் கண்டினியூஸ்லி அப்படின்னா வில் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங் வெரி கிளியர்லி ஓகே சோ வி ஹாவ் டு ரீட் அண்ட் ஹாவ் டு லிசன் ஓகே லிசன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும் நம்ம பேசணும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பேசுறத கேட்கணும் அண்ட் ஆஃப்டர் தட் வி கேன் லிசன் டு சோ மெனி டெக் டாக்ஸ் ஓகே யூடியூப்ல எப்போ பார்த்தாலும் நம்ம செல்போன் எடுத்தா உள்ள யூடியூப் இல்லைனா வாட்ஸ்அப் For that only we are using this cell phone. Okay, so at least for 5 minutes we can hear to an English English speech. Okay, or 5 minutes are we only English speech. Kaga, we only our time is spent. Panna, okay, at least 5 minutes. Okay, 5 minutes la edume aira poradilla. Start with the 5 minutes, and if you have interest, if you start cultivating this interest towards it, you can increase the time. Okay, and the 5 minutes are being rather 10 minutes ago. And அதுக்கப்புறம் உங்களாலே பாஸ் பண்ண முடியாது டெய்லி யூ வில் பி ஹியரிங் வீடியோ ஆஃப் அட்லீஸ்ட் 20 மினிட்ஸ் ஓகே அந்த ஃபைல் இருந்து 20 மினிட்ஸ்க்கு நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க ஓகே ஸ்டார்ட் டு லிசன் ஸ்பீக் லிசனிங் டு சம்மன் ஸ்பீச் ஓகே நல்லா லிசன் பண்ணுங்க ஆஃப்டர் தட் ஸ்பீக் ஓகே ஸ்பீக் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பேசல காலேஜ் போனதுக்கு பேச அவசியம் இல்ல தங்கம் வாய்ஸ் இஸ் பிரேக்கிங் ஹலோ மேம் யா நவ ஹலோ ஹலோ நவ இட் இஸ் ஓகே ஹலோ மேம் ஆ எஸ் நவ இட் இஸ் ஓகே யூ ப்ரோசீட் ஹலோ Tangam ma'am, you can start. It's audible. Thank you all for your cooperation. Camera, திருப்பி வைக்க சொல்லுங்க. நம்ம பேசணும்ல கேமரா திருப்பி வைக்க. Can you hear me ma'am? Hello? Yes, yes, yes. Yes, we are hearing. Hello? It's audible. Ah, okay ma'am.
think we can conclude the session, ma'am. I have ended this topic, ma'am. Okay. Thank Hello? You, ma'am. Thank you so much. Thank you so much. Okay. Hello? Yeah, thank you. Thank you, Tanga. Thank you, sir. Thank you, ma'am. Emotions are the part of our nature, and what we experience, we are expressing others. You've given a very good explanation, all examples also. And I would like to give a small information. Tomorrow morning, just 10 minutes before, students, is it audible to you? Nanda Kumar, sir, is it audible? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. So tomorrow our principal is going to give a small talk among you. So I want all the students to come just 10 minutes really, just exactly at 10:50. Okay, at 11, we will start the session promptly. I want all the students to come. And at the end, we all the staff members will have a small interaction also with you all, few people. And I want everyone to come. Okay. Okay, ma'am. Students? Okay, ma'am. Yes, ma'am. Okay, ma'am. Now, Nanda Kumar, sir, okay, ma'am. You can even hear. Nanda Kumar, sir? Ma'am? Yeah, you can give a small conclusion to the students. You yes, can take over the session now. So, the session will be useful for you all. I think so. So, let's hope for the best. So, tomorrow is the last day and everybody is expected to be here before 10 minutes. Right? The principal of our college is going to address the session in the beginning of the session. Right? Since it's going to be the last day, principal is going to address the session. So, we want each and everyone to be here before 10 minutes. So, tomorrow we are going to wind up the session. After getting your feedback, after having an interaction, casual interaction, we'll be winding up the whole webinar tomorrow, right? So today, the session will be for you. So will be...